यशाननम भूतगणादिसेवितं कवित्तसम्भूतपरक्षार्वक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர். இந்த 17ஆம் தேதி நடக்கக்கூடிய அற்புதமான சுப்பிரமணிய சத்துருசுமார திருசதிக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் ஆன்லைன் மூலமாக இதை நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். முருகாசேஸ் யூடியூப் சேனலில் உங்கள் பேர்கள்லாம், குடும்பத்தாருடைய பேர்கள், நட்சத்திரங்கள், திதிகள் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இறைவனுடைய இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அதற்குண்டான பலாபலன்களாக மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. மனிதனுடைய மனநிலை எப்போ வேணால் மாறும் அப்படிங்கிறது ஒரு உதாரண கதையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறதே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடியது தான். ஒரு சின்ன குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அந்த குழந்தை வந்து ஐயோ அம்மானு துடிச்சுன்னு இருக்கு. அதை பார்த்து ஊருக்காரெல்லாம் சுற்றிலே உட்காந்துட்டு இருக்கா, ஐயோ அந்த குழந்தைக்கு பாம்பு கடிச்சிது, பாம்பு கடிச்சிது, பாம்பு கடிச்சிதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுருந்தாலும். அப்போ நேராக வந்து அந்த வயசான பாட்டி ஒருத்தி அங்கே வந்து பார்த்துருக்கா, ஐயே இது ஒன்றும் பெரிய விஷயமா, எல்லாம் சரியாயிடும், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னாலாம். பாட்டியை பார்த்து எல்லாரும் திட்டுறா, என்ன பாட்டி குழந்தைக்கு பாம்பு கடிச்சிடுத்து, குழந்தை இறக்குற நிலையில் இருக்கா, நீ போய் இப்படி சொல்லின்னு இருக்கியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நேராக பக்கத்தில் வந்தா. என்ன பண்ணால், மருத்துவத்துக்கு அந்த வாயை வச்சு அதை அழகாக அந்த பாம்புடைய விஷத்தை எடுத்து துப்பிட்டான். அந்த குழந்தைக்கு ஏதோ பச்சிலை எடுத்து இப்படி ஒரு கசை கசியை போட்டிருக்கா. பாட்டிக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அத்தனை பேரும் கேட்டிருக்கா, பாட்டியும் உனக்கு மருத்துவம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கா. மருத்துவமெல்லாம் இல்லை, ஒரு 4 விஷயங்களை பெரியவா சொல்லி கொடுத்தது, அதை அப்படியே பண்ணினேன். இதை பார்த்தா தெரியுதா கடுகடுன்னு வருது, இந்த இந்த பாம்பு தான் கிடச்சிருக்கு, விஷமுள்ள பெரிய பாம்பெல்லாம் அது ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 4 பேர் சேர்ந்து பாம்பு கடிச்சிருந்து அந்த குழந்தையுடைய உடம்பை பார்த்தோன்னே நாங்கள் பெருசாக நினச்சிட்டோம். ஆனால் அதற்குண்டான ரெமிடி, அதற்குண்டான பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்திருக்கு. இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டார், நீயும் அந்த குழந்தைக்கு சரியான மருத்துவத்தை பண்ணிட்டியே பாட்டி அப்படின்னு சந்தோஷப்பட்டார். பாட்டி சொன்னாலாம், பாம்பு குத்தி இருக்கு அது உண்மை, என்ன பாம்பு குத்திருத்து அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போன்று தான் இப்படி தான்ப்பா வாழ்க்கையில் எல்லாரும் எடுத்துக்கிறேன். பிரச்சனைங்கிறது உண்மை, என்ன பிரச்சனை, தீர்க்கக்கூடியதா தீர்க்கக்கூடாததான், தீர்க்க முடியாததான் அப்படிங்கிறத யோசிச்சுட்டேன்னா போதும். இது தீர்க்கக்கூடிய சில விஷயங்கள் தான். எல்லாரும் சுற்றியில் உட்காந்துருந்தால் அந்த குழந்தைக்கு சரியாகாது, அதே மாதிரி கவலைப்பட்டுருந்தா எந்த பிரச்சனையும் சரியாகாது அப்படிங்கிறத இந்த பாட்டி சொல்லும்போது பெரிய ரகசியம். அப்போ நம்மளுக்குள்ளேயே அந்த பாட்டிக்கு எப்படி மருத்துவம் தெரிஞ்சிருக்குங்கிறத அந்த ஊர் தெரியலையோ, நம்மளுக்குள்ளேயே அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்கிறத நமக்கு தெரியாமட்டுது. ஆக இதே போன்று தான் நம்ம சின்ன விஷயத்தை பெருசாக நம்ம எடுத்துக்கணும். வாரியா சுவாமி சொன்ன மாதிரி சின்ன கல்லை பக்கத்தில் வச்சு தெரிஞ்சால் பெருசாக பாறாங்கல் மாதிரி தெரியும்னு சொன்னார். நமக்கு ஒரு பெரிய பாடம். அதனால் மாற்றங்கள், நம்ம என்னங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா மாற்றம் நிச்சயம் உண்டு. நீ குட்டி ஸ்டோர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டு, நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுற வாழ்க்கை, புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள் சுபமா நடக்கும். இன்னைக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். சில விரையன் தோல்விங்கிறது சரிசமமா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஐயோ இப்படி போயிட்டு இருக்கே, லாபம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினைச்சிருந்தா லாபம் வந்துடும். ஒரு பக்கம் செலவுகள், ஒரு பக்கம் லாபம் வரும், கவலைப்பட வேண்டாம். கலைத்துறையை சார்ந்திருக்கிறவளுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட் சம்மந்தமாக இருக்கா, மேட்ரிமனி வச்சுட்டு இருக்கவங்க, பேப்பர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஒன்று நிறப்பட வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்கள், வெற்றி உண்டு. சில காரியத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பலவிதமான தடங்கள் வந்த காலமெல்லாம் இருக்குது. இப்போ நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது. அப்போ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்லுவோம். இப்போ நல்லா நடக்கிறது அப்படின்னா அந்த காரியத்தை நோக்கி பிரயாணங்கள் நிறையா பண்ணுவோம்.
பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. நினைச்ச காரியங்கள் உண்டு. இவா வரல அவா வரலன்னு யாருக்காவும் வெயிட் பண்ணுவாங்க. நீங்க நினைச்ச காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். பரீட்சையில குழந்தைகள் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமா ஆடிட்டிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கிறவாள் நிச்சயம் அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். ஒரு சமயம் இரு சமயம் தோல்வி உற்றவா நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்க ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் வைங்க. நிச்சயம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படிச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நடக்காத காரியத்தை நடத்தி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு காரியத்தை வைராக்கியமாக ஆர்வமாகவும் ஒரு பணியை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக தெரிஞ்சுட்டு இருக்கோம், டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கோம், மருத்துவராக இருந்துட்டு இருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக அற்புதமான நாள். சில காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டே அப்படின்னா இத்தனை நாள் நம்ம ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிட்டோம், அப்படி பண்ணப்படாது. இதையே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும், நிச்சயமாக நமக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளே பெறக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன். நம்ம புலம்பி தள்ளிவிட்டோம், நம்ம நிறைய விஷயத்தை மற்ற வாட்டை சொன்னதுக்கப்புறம் ஐயோ ஏண்டா சொன்னோம்னு யோசிப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்கள், எல்லா காரியங்களும் பார்த்துட்டீங்கன்னா அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். பயந்துருந்த விஷயம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சில நேரம் பட்டடத்தில் படியும்னு சொல்லுவார், ரொம்ப வெயிட்டானதோ முடியாத விஷயத்தையும் ஏற்றுக்காதீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவாளும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவாளுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூலத்தை தரக்கூடியதாக, புதிய வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன், என்னப்பா அது இப்படி குழப்பமாக இருந்துருக்கேன்னு சில விஷயங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். ஆனால் முயற்சிகள் எடுக்கும்போது விடாமுயற்சி எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் செல்வது அது வழி இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் வழியை சொல்லிண்டோ இல்லை தேடிண்டோ போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த காரியம் நடக்காதுன்னு இருந்தது அதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. அதை விட்டு வேறு காரியம் பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான பண விஷயங்களும் கையெழுத்து போடுறதுலையும் யோசிச்சு பண்ணிக்கணும். மளிகை கடை வச்சுட்டு இருக்கவா, அது மாதிரி புது வியாபாரம் பண்ண நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையில் அந்த யோசனைகள் பலிதத்தை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண். எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்று. கன்னிராசி என்பர்களே, நன்மையும் திருமண காரியங்கள் கைகூடும். மற்றவா மூலமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இதில் லாபம் இருக்குது லாபம் இல்லை அப்படிங்கிறது இந்த காரியம் சக்ஸஸ் ஆகணும், அதுதான் சார் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி யோசனை இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, வண்டி வாகன சம்மந்தமான பிசினஸ், கிரானைட் சம்மந்தமாக, கல்க்கு வாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தண்ணீர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், மணல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பழக்கம், இந்த பழக்கத்தை நான் விட்டுணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், திருப்பி 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 அதை தொடர வேண்டாம். சில வேண்டுதல் இருந்தால் அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துலாராசி அன்பர்களே, நிறைய உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம். சில காரியம் நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்ட அந்த காரியங்கள் நடக்கல, அடுத்த சான்ஸ் கிடக்கும்போது நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க, நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும், கவலைப்பட வேணாம். கனவுகள், நல்ல கனவுகள் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக, பிரசித்தி பெற்ற ஆலயத்திலேருந்து பிரசாதம் கிடைக்கும், இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருப்பது நடக்கலைன்னு சொல்லிட்டு அந்த காரியம் நடந்தது விருத்தியாகும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலத்தை தரவும், உடம்பு முடியல ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இருக்கா என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லாம் எல்லாரும் கைவிட்டா ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாது. உடம்புல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்லா படிப்பு,
எதிரி தொல்லைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கவலையே பட வேண்டாம். நீங்கள் எடுக்கிற முடிவில் பெற்றவாளை கேட்டுன்னு ஒரு காரியத்தை பண்ணலன்னா உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும், விடாமயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெருகும். செல்ஃபோன் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு. நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்கள் நல்ல விஷயத்தை பேசணும். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயினுவா. தீர்க்கமாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடும், நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அவள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கள் கலந்துக்கவே கூடாது, அது நல்லதாக கெட்டது அது அப்புறம். ஏன்னா நம்மளுடைய வேலைகளை பார்க்கவே சரியாக இருந்துட்டு சில நேரம் யதார்த்த மறதிகள் இருந்துட்டுருக்கும். யாரையும் ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதாகவே தவிர்த்துக்கிறது, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போடுறது வேண்டவே வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு லாபங்கள் உண்டு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று. தினம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே நல்ல நாள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காரிய சித்தியாகவும் சில விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில். சில பேர் பேசுவா அது தப்புன்னு தெரியும், சுட்டி காமிக்க மாட்டேன், சரி விடட்டும் பேசட்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நகைச்சுவையாக பேச நிறையா காரியத்தை பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது நுணுக்கமாக, அதாவது அதை அழகாக குத்தி எடுப்பான்னு சொல்லுவாள், அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லுவேன். முந்தையெல்லாம் யதார்த்தமாக பேசி கெட்ட பேர் தான் இருக்குது, இப்போ அப்படி இல்லை, ரொம்ப லாவகமாக பேசுவேன், லகுவாக பேசுவேன், அந்த கலை உங்களுக்கு ஈஸியாக கற்றுருப்பேன். யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பை குறைக்கணும், ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பவர்களே திறமை திறமைக்கேற்ற பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா விடாமுயற்சியோடு அந்த காரியத்தை நடத்துவீங்க. பரிசையில் நல்ல மதிப்பெண்கள் உண்டு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். சொந்த பந்தங்கள் இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டா, என் குடும்பத்தை பற்றி பேசிட்டா, அதை பேசிட்டா, இதை பேசிட்டேன்னா அதை நினச்சி ஃபேமிலிக்குள்ளே பேசாதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் கூடி வரக்கூடியதாக. சில நேரங்கள் யதார்த்த விஷயங்களை பற்றி சிந்திப்பேல் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலியம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நீங்கள் போகக்கூடிய ஃபோக்கஸ், நினச்ச காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வாங்குங்க. புதுசாக உடை வாங்குறது, புதுசாக பொருட்கள் வாங்குறது, அதை வாங்கி மகிழ்ச்சி அடைது, சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதீதமாக இருக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். கேமரா சம்பந்தமாக சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு. இந்த பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது இவன் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் பத்து பேர் பத்து விஷயத்தை சொல்லும்போது குழப்பம் வரும், நூறு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது குழப்பம் யதார்த்தமாக நிற்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய செயல்பாடுகள் மாறிடும். நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலன்னா அதில் ஆயிரம் தடங்கள் வரும். அதெல்லாம் தாண்டி 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 நிச்சயம் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் தடங்களாச்சு அப்படின்னு சொன்னால் நல்லதுக்குன்னே விட்டுவிடலாம். எழுத்தாளராக இருந்தால் கவிஞராக இருந்துருக்குவா, ஆசிரியராக இருந்துருக்குறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது. நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க. பொதுவாக தீபங்கள் ஏற்றுற வழக்கங்கள் நமக்கு இருந்துருக்கும். கோயில்களில் பார்த்துட்டேன்னா தீபங்கள் ரெண்டு தீபம் ஏற்றுற வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சதுர்த்தியாக இருக்கங்காட்டி பிள்ளையாக இருக்குது, நட்சத்திர தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். நட்சத்திர தீபம்னா என்ன, இருபத்தேழு நட்சத்திரம். இந்த இருபத்தேழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம், நாலு
இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மந்திரங்கள் ஜபங்கள் இதெல்லாம் நூற்றி எட்டு அப்படின்னு வரக்கூடியது நட்சத்திரத்தின் நட்சத்திரத்துடைய பாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நம்மளுடைய தெய்வீக காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆக இன்றைய தினத்தில் இந்த நட்சத்திர தெய்வம் பிள்ளையாருக்கு ஏற்றணும். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷி சர்வத சர்வகாரியேஷு சர்வதம் விநாயக பெருமானே எனக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள் போனோன்னு சொல்லி நட்சத்திர தீபம் ஏற்றணும். அந்த கோயிலில் எங்கே அனுமதிக்கிறாளோ அந்த இடத்துல ஏற்றுங்க. பிள்ளையாருக்கு அங்கே இருக்கார் பிள்ளையார், பிள்ளையாரை நினச்சிட்டு இங்கே கூட ஏற்றலாம், தப்பு கிடையாது. அப்படி பிள்ளையாருக்கு இன்றைய தினத்தில் நட்சத்திர தீபம் காலை வேளைகளில் கோயிலில் போய் ஏற்றினால்னா ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி விட்டு போயிடுத்து, இந்த நிகழ்ச்சியை வந்து ரெண்டு நாள் கழித்து தான் பார்க்கவே, தப்பு கிடையாது. அன்றைய தினத்தில் பிள்ளையாரை நினச்சி ஏற்றுங்க, சக்ஸஸ் கூடி வரும். ஆக நெய் அல்லது எண்ணெய் எந்த தீபத்தை வேணால் ஏற்றலாம். நட்சத்திர தீபமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு ஏற்றுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் உங்கள் நட்சத்திரமும் ஒன்று, இன்றைய நட்சத்திரத்துக்கும் சேர்த்து ஏற்றுவில். அப்படி ஏற்றும் போது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஆன்மீக தகவலை பார்த்து நிறையா கோயில் அர்ச்சகர் சார் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நீங்கள் நிறையா பேர் கடைபிடிக்கிறார், நானும் நிறையா பேருக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன், நிறைய ஜோதிடர்களும் சொல்கிறது உண்டு. ஆக வெற்றி தரக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் நட்சத்திர தீபம் தீபத்தை பற்றிய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். விநாயகப் பெருமானுக்கு மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய நன்றி.